என்ன நண்பா, வீடியோ பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருக்கா? எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. சரி, அதை விடுங்க. இப்போ பாருங்கள், இந்த ராபி நண்பா பார்த்தீங்கன்னா யூடியூபே கலக்கிட்டு இருக்காரு. அடுத்தவங்க இன்கம் எடுத்து போடுறதும், அடுத்தவங்க இன்கம் சொல்கிறதும், இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் காமெடியாக கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் போட்டுட்ருக்காரு பார்த்தீங்கன்னா, நல்லா தான் இருக்குது. சரி, இவரோட டோட்டலே நீங்கள் பாருங்களேன். நீங்களே பாருங்கள் நண்பா, பார்த்துக்கிட்டீங்களா எவ்வளோ டாலரு? இப்போ வந்து யூஎஸ் டாலர், ஓகேவா? அது யூஎஸ் கணக்கு தான் வரும், ஓகேவா? டாலர் கணக்கு. இப்போ வந்து நம்ம இந்தியன் கரன்சியில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ ஏர்னிங் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். இது ஒரு ஆப்பு தான், ஆனால் நான் இதில் இந்த வீடியோவில் சொல்ல மாட்டேன், அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம இந்தியன் கரன்சியில் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக்கு ஷேர் பண்ணா கட்டி கூட பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். அப்படி பண்ணலன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை உங்கள் கையால் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இந்த ஆப்பு உண்மையாக பொய்யான்லாம் எனக்கு தெரியாது, இதை பாருங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கரன்சி உள்ள, சாரி, இந்தியன் கரன்சியாக கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள் நண்பா, இங்கே பார்த்துக்கோங்க எவ்வளோ டாலர்னு, ஓகேவா? இந்த டாலரை பார்த்துக்கினீங்களா? இப்போ வந்து இதை இந்தியன் கரன்சியில் நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கலாமா? பார்த்துக்கோங்க நண்பா, பார்த்துக்கோங்க. பாருங்கள், யூஎஸ் டாலர், ஓகேவா? யூஎஸ் டாலர் கன்வெர்ட் ஆகி இந்தியன் மணியில் பார்த்துக்கோங்க, நீங்களே பார்த்துக்கோங்க, ஓகேவா? நான் தள்ளி கூட கட்டுறேன், ஓகேவா? அது பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு. என் வாயால் நான் சொல்ல மாட்டேன், ஓகேவா? கண்டிப்பாக, ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சேஞ்ச் பண்ணிப்போம் ஆப்போசிட்டாக. இப்போ வந்து இந்தியன் ருபீஸுக்கு இப்போ வந்து எவ்வளோனா, இப்போ ஒரு டாலருக்கு எவ்வளோ, இப்போ யூஎஸ் டாலர் ஒரு டாலர் நம்ம சேனலில் சேர்ந்துருக்கனா அந்த ஒரு டாலரோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா? இருங்க, 75 ரூபா, ஓகேவா? 75 ரூபான்னா அந்த ஒரு டாலருக்கு கீழே தான் இருக்குது, ஓகேவா? நான் 80 ரூபா போட்டுக்கிறேன். 80 ரூபா போட்டால் அதுவும் கீழே தான் இருக்குது. 82 ரூபா போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா 82 ரூபா ஒரு டாலர், கரெக்டாக பாருங்கள். 82 ரூபா தான் ஒரு டாலர், ஓகேவா? பாருங்கள், 82 ரூபா ஒரு டாலர் யூஎஸ் கணக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே. பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இதுவே ஆப்போசிட் பண்ணி யூஎஸ் டாலர் வந்து ஒரு டாலருக்கு பார்த்திங்கன்னா 82.38 பைசா இந்தியன் கரன்சி படியாக பார்த்தீங்கன்னா, ஓகேவா நண்பா? அடுத்த வீடியோவில் நான் இந்த ஆப்பை பற்றி சொல்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.